ஹலோ வணக்கம். இங்கிலீஷ் வொகாபுலரி டே 17க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனலில் தினமும் 4 ஆங்கில வார்த்தைகள், அதோட இணைச்சொல், அதோட தமிழ் அர்த்தம், அதை பயன்படுத்தி ஒரு ஆங்கில வாக்கியம், அந்த ஆங்கில வாக்கியத்தோட தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற அந்த 4 ஆங்கில வார்த்தைகள் மோர்கேஜ், இன்ஃப்ளேஷன், ரீஇம்போஸ்மெண்ட், மொரிட்டோரியம். இந்த 4 வார்த்தைகளும் நிதி மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். முதல் வார்த்தை மோர்கேஜ், அதோட இணை சொல் கான்ட்ராக்ட் ஆர் டெப்ட். மோர்கேஜ்னா அடமானம் அர்த்தம், கான்ட்ராக்ட்னா உடன்படிக்கை, டெப்ட்னா கடன். மோர்கேஜை பயன்படுத்தின ஆங்கில வாக்கியம் ஷீ மோர்கேஜ்ட் ஹர் ஹவுஸ் இன் ஆர்டர் டு பை தி ரெஸ்டோரண்ட். உணவகத்தை வாங்குவதற்காக அவள் வீட்டை அடமானம் வைத்தாள். அடுத்த வார்த்தை இன்ஃப்ளேஷன், அதோட இணை சொல் ஸ்வெல்லிங் ஆர் ரைஸ். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் அர்த்தம், இன்ஃப்ளேஷனை பயன்படுத்தின ஆங்கில வாக்கியம் கவர்மெண்ட் ரெஸ்பாண்டட் டு தட் இன்ஃப்ளேஷன் பை ஃப்ரீசிங் ப்ரைசஸ், அரசு விலைகளை முடக்குவதன் மூலம் அந்த பணவீக்கத்திற்கு பதிலளித்தது. அடுத்த வார்த்தை ரீஇம்பர்ஸ்மெண்ட், அதோட இணை சொல் பார்த்திங்கன்னா பே ஆர் காம்பன்சேட். ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா திருப்பி செலுத்தின அர்த்தம், அதை பயன்படுத்தின ஆங்கில வாக்கியம் ஹி கெட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் ஃபார் ஹிஸ் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அவன் பயணத்தொகையை அவனின் அலுவலகத்திலிருந்து திரும்பி பெற்றான். அடுத்த வார்த்தை மொரிட்டோரியம், அதோட நேச்சுரல் பேன் ஆர் ஃப்ரீஸ். மொரிட்டோரியனா இடைக்கால தடைன்னு அர்த்தம். மொரிட்டோரியத்தை பயன்படுத்தின ஆங்கில வாக்கியம் பேங்க்ஸ் எக்ஸ்பேண்ட் லோன் இஎம்ஐ மொரிட்டோரியம் ஃபார் அனதர் 2 மந்த்ஸ், வங்கிகள் கடன் இஎம்ஐ தடையை மேலும் 2 மாதங்களுக்கு விரிவுபடுத்துகின்றன. மீண்டும் அடுத்த புதிய 4 ஆங்கில வார்த்தைகளுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.